பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்கும் நடவடிக்கையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 28-29 ஆகிய தேதிகளில் மத்திய அரசு ஊழியர்கள் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். வேலை நிறுத்தத்தின் போது வங்கிகள், தபால்துறை அலுவலகங்கள் செயல்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் போக்குவரத்து கழக ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டால் சம்பளம் பிடித்தம் செய்யப்படுவதோடு ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தமிழக போக்குவரத்துத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. வரும் 28-29 ஆகிய தேதிகளில் ஊழியர்கள் விடுமுறை எடுக்க அனுமதி கிடையாது எனவும் ஏற்கனவே அளிக்கப்பட்ட விடுப்புகளும் ரத்து செய்யப்படுவதாக போக்குவரத்துத்துறை குறிப்பிட்டுள்ளது. வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது பொதுமக்களுக்கு பாதகம் ஏற்படுத்தக்கூடிய செயல் என்றும் போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது.